வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் இப்போ வரக்கூடிய கோடை காலத்துக்கு செடிகளுக்கு தேவையான ஒரு பூச்சி விரட்டி எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ உங்கள் வீட்டில் கூட காய்கறி செடிகள் இருக்குது அப்படின்னா எப்போவுமே அந்த இலைகளை வந்து பின்னால் அப்படி திரும்பி பார்க்கணும் அடிக்கடி ஏன்னா அதில் வந்து பூச்சி இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய செடிகளோட ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும் இலைகள் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இல்லை தொடர்ந்து பூச்சி வருது அப்படின்னா இந்த ஈஸியான ஒரு பூச்சி விரட்டியை ட்ரை பண்ணுங்கள் இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் வேப்ப விதை வேப்ப மரத்தோட அந்த விதை வந்து பொழுது நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இது ரொம்ப நாளாக நான் சேர்த்து வச்சதுனால நல்லாவே வந்து காஞ்சு போயிடுச்சு இது வந்து ரொம்ப லாபம் வந்து பூச்சி விரட்டி செஞ்சிங்க அப்படின்னா நம்ம வேப்பண்ணை பயன்படுத்துறத விட ரொம்ப சீப்பும் ஏன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு ஐந்துலேருந்து ஏழு விதைகள் மாத்திரமே போதும் ஒரு அஞ்சு லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும் மற்றபடி வேப்பனையை விட உங்களுக்கு ரொம்ப சீப்பாக வந்து முடியும் நல்ல ஒரு பூச்சி விராட்டியும் கூட இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு இடிக்கிற கல் எடுத்துக்குங்க எந்தாவது ஒரு முறையில் கூட நீங்கள் வச்சு வேஸ்டான கல் இருந்தால் கூட அதுலேயும் கூட இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு ஏழு விதம் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கணும் பழைய அம்மியெல்லாம் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற அம்மி அப்படின்னா அதில் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் எப்படியும் சாதாரண ஒரு கல்லில் கூட நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிறத எடுத்து நீங்கள் ஒரு அரை லிட்டர் தண்ணீருக்கு வந்து ஒரு ஏழு வந்து போட்டிருக்கேன் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வந்து அதை ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுருங்க அந்த தண்ணீரை அப் அடுத்த நாள் எடுத்து நம்ம செடிகளுக்கு வடிகட்டி வந்து தெளிக்கலாம் இப்போ அதிகமாக உங்களுக்கு ரொம்ப பூச்சி இருக்குது கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா அந்த தண்ணீரோடு கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு பிராண்டு ஷாம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு இல்லைனா சோப் ஆயில் வந்து நீங்கள் கலந்து செடிகளுக்கு தெளிக்கலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தண்ணீரே போதும் ஏன்னா இது ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும் பூச்சிகள் வந்து செடிகளோட பக்கத்தில் வராது முக்கியம் வந்து இலைகளை கடிச்சிட்டு போயிடும் அந்த பூச்சிகள் வந்து வரவே செய்யாது ஏன்னா இலைகள் கசப்பு தன்மையாக தண்டு பகுதியில் கசப்பாக இருக்கிறதுனால அது வராது இலைகளோடு கூட ஒட்டி இருந்து செடிகளுக்கு சேதம் கொடுக்குற அந்த பூச்சிகளும் கூட வராது ஏன்னா இதோட கசப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்மளோட கைகள்லேயும் கூட அந்த க வாசனை வந்து அடிக்கும் ரொம்ப அந்த வேப்ப மரத்தோட வாசம் அடிக்கும் அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால சிறிதளவையும் போதும் நீங்கள் செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி இருக்கும் ஒரு ஏழு தான் வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட்டை தூர போடாதீங்க வீட்டில் இருக்கிற செடிகளோட அந்த மூட்டு பகுதியில் போட்டு விடுங்க செடிகளோட வேர் பகுதிகளை தாக்குற பூச்சிகள் வந்து குறையும் நம்ம தண்ணி விடும்பொழுது அந்த ஜூஸ் கொஞ்சம் இறங்கும் நல்லாவே வந்து செடிகளுக்கு பயன் கொடுக்கும் அதனால் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணுங்கள் செடிகளுக்கு மேலே முக்கியமாக செடிகள் வந்து பூ வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஊற்றி விடுங்க செடிகளோட எல்லா பகுதிகளும் படுறது மாதிரி தெளித்து விடுங்க ஒவ்வொரு அடிக்கடி வாரம் ஒரு முறையாவது நம்ம இலைகளெல்லாம் நீங்கள் திருப்பி பார்த்துக்குங்க அதில் பூச்சிகள் இல்லாத இருந்தது அப்படின்னா செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த செடி வந்து ஏற்கனவே எனக்கு ஃபுல்லாக பூச்சியை வெள்ளை பூச்சியாக அந்த எல்லா இலையும் கட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே தழைச்சி வருது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்